பிதாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கிருபையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் 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 நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவராய் இயேசுவே உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 திரியேக தேவனே உம்மை துதிக்கிறோம் 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 எங்கள் நடுவிலே வாசமாய் இருக்கிற கர்த்தரே எமக்கு சோத்திரம் 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 நன்றி தகப்பனே எமக்கு சோத்திரம் 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 காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருப்பதற்காக சோத்திரம் சோத்திரம் இரக்கங்களுக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்வீராக தேவாதி தேவனே எங்களை ஆண்டவரை வழிநடத்துவீராக எமக்கு சோத்திரம் 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 அல்லேலூயா அம்மை துதிக்கிறோம் அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்ற வார்த்தையின்படி எல்லாம் சொல்லுவோம் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கு சோத்திரம் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் உம்முடைய நாமத்தை சோத்தரிக்கிறோம் நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் நீர் ஒருவரே சர்வ வல்லமுள்ள தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே நேற்றும் இன்றும் மாறாதவர் உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 மாறாத உம்முடைய கிருபைகளுக்காக சோத்திரம் இரக்கங்களுக்காக சோத்திரம் தயவுக்காக சோத்திரம் ஆண்டவரே எங்கள் ஜபங்களை கேட்கிற தெய்வனாய் இருப்பதற்காக சோத்திரம் எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குகிற தெய்வமே உம்மை சோத்தரிக்கிறோம் 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 நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அல்லேலூயாமக்கு சோத்திரம் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கரம் ஆண்டவரே எங்கள் மேலே இருப்பதற்காக சோத்திரம் தடைகள் எல்லாம் மாற்றுவதற்காக சோத்திரம் துதிகள் மத்தியில் மாசமாக இருக்கிற தூயவரே உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம் 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 நன்றி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் தகப்பனே உம்மை சுத்துரிக்கிறோம் 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 உம்மை இல்லாமல் ஒரு தெய்வனும் இல்லை ஆண்டவரே நீரே பரிசுத்த நீரே வல்லமையுள்ளவர் நீரே எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருப்பதற்காக சோத்திரம் 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 அற்புதமாய் நடத்துகிறவரே உமக்கு சோத்திரம் ஆலோசனை கத்திரே உமக்கு சோத்திரம் அல்லேலூயா ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினவரே சோத்திரம் சோத்திரம் எல்லா தடைகளை மாற்றி போடுவதற்காக சோத்திரம் அற்புதங்களை செய்வதற்காக சோத்திரம் நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நல்ல வாயில திறந்து கத்திரை சோத்திரம் அனுபவம் அல்லேலூயா 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 பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடுமை சோத்திரிக்கிறோம் நன்றியோடுமை சொத்துரைக்கிறோம் 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 நன்றி ராஜாமை துதிக்கிறோம் 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 அலலூயாமக்கு சோத்திரம் அலலூயா அலலூயாம் நீர் ஒருவரே பரிசுத்தர் நீர் ஒருவரே வல்லமையுள்ளவர் உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே ஓ மக்கு சோத்திரம் ஆண்டவரே அலலூயா அலலூயா அலலூயாம் துதிகள் மத்திலே வாசமாக இருக்கிறவரே நன்றி 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 ஓ மக்கு சோத்திரம் 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 அல்லேலூயாமக்கு சோத்திரம் ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் 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 நன்றியோடுமக்கு சோத்திரம் ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா இம்மட்டுமாய் நடத்தின வந்த கிருபைகளுக்காக சோத்திரம் ரெண்டு கரங்களை வைத்து ஆண்டுடைய நாமத்தை வைத்துவோம் இயேசுவேமக்கு சோத்திரம் நன்றியோடுமை துதிக்கிறோம் 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 நன்றி ஆண்டவரே அல்லேலூயா நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே வல்லவரே
நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரை நன்றி சொல்லி பாடுவே. நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவே. நாதன் இயேசுவின் நாமத்தையே கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நன்றி சொல்லி பாடுவே. நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவே. நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலோ. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலோ. கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நன்றி சொல்லி பாடுவே. நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவே. நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவா ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணி துடைத்து பலனை கொடுக்க கத்தாதி கத்த வருகின்றாரே. கண்ணி துடைத்து பலனை கொடுக்க கத்தாதி கத்த வருகின்றாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே சொல்லுவோம். நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நன்றி சொல்லி பாடுவே. நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவே. நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியா என் உள்ளம் நிறைந்தே
நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியாய் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை வைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவரே நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியிலே ஆசீர்வாடுகிற தெய்வம், எங்களை ஆண்டவரை வழிநடத்துகிற தெய்வமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த மூன்றாவது நாளும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய முகத்தையே நாங்கள் தேடும்படியாக வந்திருக்கிறோம். எல்லாம் சொல்லுவோம், இயேசுவே நாங்கள் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகளையும் உம்முடைய இரக்கத்தையும் தயவையும் நீர் கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை வைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி கொண்டே இருப்போம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்மை போல ஒரு பெரிய தேவன் இல்லை, உம்மை போல ஒரு பரிசுத்தர் இல்லை. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு இருப்பதாக, உம்முடைய மகிமையின் வல்லமை ஆண்டவரே வெளிப்படுவதாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ செய்து வருகிற ஒவ்வொரு கிரிகளுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் வைத்துகிறோம். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. சொல்லுவோம், ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா, நீர் எவ்வளவு பெரிய தேவனாக இருக்கிறீராப்பா. எங்கள் ரட்சகராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை விடுவிக்கிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கிற தேவனே எமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. துணையாளரே எமை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆராதிக்கின்றோ உம்மை ஆராதிக்கின்ற இரட்சகாயின் தேவா, உம்மை ஆராதிக்கின்ற ஆராதிக்கின்ற உம்மை ஆராதிக்கின்ற இரட்சகாயின் தேவா, உம்மை ஆராதிக்கின்றோம். மாட்சிமையுள்ளவரே எல்லா மகிமைக்கு பாத்திரரே, மாட்சிமையுள்ளவரே மகிமைக்கு பாத்திரரே. மாறிடாத என்னேசரே துதிக்கு பாத்திரரே, மாறிடாத என்னேசரே துதிக்கு பாத்திரர். ரெண்டு கரல வைத்து சொல்லி பாடும். ஹல்லேலூயா. ஆராதிக்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ இரட்சகாயின் தேவா, உம்மை ஆராதிக்கின்றோ இரட்சகாயின் தேவா,
உம்மை ஆராதிக்கின்றோம். என் பலவீன நேரங்களில் உந்தன் பலன் என்னை தாங்கியதே. என் பலவீன நேரங்களில் உந்தன் பலன் என்னை தாங்கியதே. ஆத்துமாவை தேற்றினீரே கிருபை கூர்ந்தவரே. ஆத்துமாவை தேற்றினீரே கிருபை கூர்ந்தவரே. ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம். ரட்சகாயந்தேவா உம்மை ஆராதிக்கின்றோம். ரட்சகாயந்தேவா உம்மை ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 Hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த புதிய நாளை தேவன் நமக்கு தந்ததுக்காக ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு சோத்திரம். எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் நம்மை விட்டு அப்புறப்படுத்தினதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு புது பலனை கர்த்தர் தருவதற்காக சோத்திரம். ஒரு புதிய கிருபை தருவதற்காக சோத்திரம். ஆண்டவரே எல்லா பலவீனங்கள் விலகினதுக்காக சோத்திரம். எல்லா சத்ருவின் நுகங்கள் முறிக்கப்படுவதற்காக சோத்திரம். அல்லேலூயா. எல்லா கவலைகள் பாரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதற்காக சோத்திரம். ஒருவரையும் ஆண்டவர் இந்த மன அழுத்தங்கள் இருக்கக்கூடாது, மன மடிவு இருக்கக்கூடாது, மன வேதனைகள் இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவதற்காக, உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறுவதற்காக, கர்த்தர் நம்மை மன மகிழ்ச்சி நாவினால் நிரப்புவதற்காக, ஓ உமக்கு சோத்திரம். சர்வ வல்லமையிலவர், சர்வ வல்லமையில தேவன் நமக்கு துணை நிற்பதற்காக, ஓ கர்த்தரை சோத்திரம் மனுவோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு பலனாய் இருக்கிறீர். ஆண்டவரே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீர் அனைத்தையும் செய்து முடிக்க வல்லவராய் இருப்பதற்காக சோத்திரம்.
நீ செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஓ உமாலே கூடும் ஆண்டவரே, உமாலே கூடும் ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலையேமை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே கோட்டையேமை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நாம் சொல்லுவோம் ஆண்டவரே நீர், ஆண்டவரே இந்த 40 நாள் முடிவதற்குள்ளாக ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் அற்புதங்களை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதங்களை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில பெரிதா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடுமை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலுமதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. கரல வைத்து சொல்லுவோமா, இன்னும் தேவை கிருபை தாருமே. தீனமதி காலையில் தேடும் புது கிருபை, தீனம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே, போதுமேவும் கிருபை தாருமே. எல்லாம் சொல்லுவோமா, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா. வலது கரங்களை வைத்து சொல்லுவோம், இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னொரு முறை சொல்லுவோம், இன்னும் தேவை கிருபை. ஓ ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவதற்காக எல்லாம் வலது கரங்களை வைத்து நீங்கள் பாரத்தோடு ஜோபனுங்கள். ரட்சிக்கப்படாத கணவனாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாத மனைவி பிள்ளைகள், ஆண்டவரை உடன் பிறந்தவர்கள், ஆண்டவரை பெற்றோராய், ஆண்டவரை ஒருவிலை ஹல்லேலூயா உறவினர்கள் எல்லாரையும் நீ ரட்சிக்க நீர் வல்லவராக இருக்கிறேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவர்களுக்காக ஜோபனுங்கள். சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக ஜோபனுங்கள். இயேசுவின் நாமத்தில் அவங்க பேரெல்லாம் சொல்லி ஜோபனுங்க. ஆண்டவரே அவங்களாம் ரட்சிக்கப்பட வேண்டுமே. உமை சுத்திரிக்கிறோம். உங்களுடைய ரட்சிப்பு பெரிதாக இருப்பதற்காக சுத்திரம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை சுற்றி உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக ஜோபனுங்கள். அவளை ஆசீர்வதிங்கள். ஆண்டவரே இந்த உலகத்துக்கு நாங்கள் வெளிச்சமாக இருக்கிறோம், உப்பாக இருக்கிறோம். எங்கள் மூலமாக
அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த அந்த பகுதியில் இருக்கிற இருளின் கிரிகள் எல்லாம் விலக வேண்டும். எல்லாம் துன்மார்க்க கிரிகள் அழிக்கப்பட வேண்டும். நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அந்த பகுதி எங்கள் தெருவுக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் ஏரியாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலருக்காக, எம்எல்ஏவுக்காக ஜெபிக்கிறோம், எம்பிகளுக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் மதுரையில் உள்ள இருக்கிற ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ரட்சிப்பீராக, தொடுவீராக, அவருடைய இருதயங்களை உமக்கு நேராக திருப்புவீராக. நமக்கு சோத்திரம். பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தத்தை அவளை செய்து முடிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்துக்காக ரெண்டு கரங்கள் வைத்து ஜெபமடங்கள் இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம். இந்தியாவிலே ஒரு எழுப்புதலை தருவீராக, இந்தியாவிலே ஒரு அசைவாடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆளுகை செய்கிறவர்கள் எல்லாரும் நேர்மையும் உண்மையுமாய் ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா அநீதிகள், அக்கிரமங்கள், எல்லா அநியாயங்கள் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். நமக்கு சோத்திரம். இருளின் வல்லமையின் கிரிகள் அழிக்கப்படுவதற்காக நம்ம எல்லாம் ரெண்டு கரங்களை வைத்து எல்லாம் இருளின் வல்லமையின் கிரிகைகள், சபைக்கு விரோதமாய் இருக்கிற இருளின் வல்லமைகள் கிரிகைகள், எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசின் வல்லமைகள், மாந்திரிக வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம், இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். ஒரு விடுதலை தருவதற்காக சோத்திரம் ஆண்டவரே. முழு தேசத்துக்கு ஒரு விடுதலை தருவீராக. ஓ, எல்லாம் மாந்திரிக கிரிகள் ஆண்டவரே, தீய வல்லமையின் கிரிகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்காக சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களை இதுவரை பாதுகாத்து வருவதற்காக சோத்திரம் ஆண்டவரே. இந்த 40 நாள் உபவாச ஜெபம் முடிவதற்குள்ளாக ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், அற்புதங்கள் சபையிலும் தேவன் அற்புதங்களை செய்ய போவதற்காக எல்லாரும் கரங்களை வைத்து சோத்திரம் பண்ணுவோம். அற்புதங்களின் தேவன் அற்புதங்களை செய்ய போவதற்காக சோத்திரம், 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 சோத்திரம். அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகள் விலகுவதாக உம்மை சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். தெய்வீக சுகத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அற்புதமான விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எல்லா பொருளாதார நெருக்கடிகள் மாறுவதாக, ஓ கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஜனங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். நமக்கு சோத்திரம். பின்மாற்றக்காரர்கள் எல்லாம் மனந்திரும்பும்படியாக நல்ல கரங்களை அசைத்து ஜெபமிடுங்கள். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. சபையிலே கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தும்படியாக, ஓ அந்த செக்கினா மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். தெய்வ பிரசனம் இந்த ஆலயத்தை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஓ உமக்கு சோத்திரம். முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் முந்தின ஆலயத்தின் மகிமை அதிகமாக இருக்கும். கர்த்தர் சொன்னாரு, அந்த மகிமை, தெய்வ மகிமை, அந்த மகிமையின் மேகம் சபையை மூடும்படியாக. ஓ எல்லா கரங்களை அசைத்து ஜெபமிடுங்கள். ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்குள்ளே கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய அற்புத செயல்கள் வெளிப்படுவதாக, அற்புத அடையாளங்கள் நடப்பதாக ஆண்டவரே. உம்முடைய நாமத்திலே அதிசயங்கள் நடப்பதாக கர்த்தர் அதை செய்ய போவதற்காக சோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதங்களை செய்வதற்காக சோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்ட விதமாய் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா சத்தத்தை வைத்து சோத்திரம் மட்டும் சொல்லுவோம். சத்தத்தை வைத்து அவருக்கு அல்லேலூயா, நல்ல சத்தமா சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் இயேசுவே, சோத்திரம் ராஜா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர். நமக்கு ஸ்தோத்திரம், சோத்திரம். இந்த பட்டணத்திலும் ஆண்டவரே பெரிய மாற்றங்களை தருவதற்காக சோத்திரம். வான மண்டலத்திலும் பொல்லாத கிரிகள் எல்லாம் அழிக்கப்படுவதற்காக சோத்திரம். இருளின் கிரிகள் அழிக்கப்படுவதற்காக சோத்திரம். ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போவதற்காக சோத்திரம். அவர் பெரிய விடுதலை தருவதற்காக சோத்திரம். தாவீதின் கூடாரத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா போராட்டங்கள் மாறுவதற்காக சோத்திரம். கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தருவதற்காக பொல்லாத மனிதருடைய திட்டங்கள், பொல்லாத மனிதருடைய எல்லா செயல்கள், ஆலோசனைகள் எல்லாம் கவிழ்க்கப்பட்டு போவதற்காக ஒரு பெரிய ஜெயத்தை தருவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரலோக பிதாவே உமக்கு சோத்திரம். இந்த காலை நேரத்திலும் உம்முடைய ஆண்டவரே கிருபைகள் பெரிதாக இருப்பதற்காக சோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட இந்த காலை நேரத்திலும் பேசுவாராக. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிற தெய்வம். பேசி எங்களோடு கூட இடைப்படும். உம்முடைய வார்த்தையினாலே இடைப்படும் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலையிலே வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன். இந்த 40 நாள் உபவாச ஜெபத்திலே அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அதே போல கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் நம்முடைய மத்திலே பாஸ்டர் நெல்சன் அவர்கள் இருப்பது சந்தோஷமான காரியம். அவர்கள் திருவண்ணாமலையிலே
உள்ள ஏஜி சபையின் தலைமை பொதுகராக இருக்கிறார்கள். அதே போல் ஸ்டூடெண்ட் ஃபார் கிரைஸ்ட் நமக்கு நம்ம சபைக்கு அவர்கள் புதிதல்ல, பல முறை வந்து கத்துடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார்கள். இந்த காலை நேரத்திலும் அவள் நம்முடைய மத்தியில் இருப்பது சந்தோஷமான காரியம். அவள் கத்துடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நாம் எல்லாரும் கரங்களை தட்டி நாம் அவளை வரவேற்போம். பிரைஸ்லாம் Praise the Lord. Hallelujah. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலையிலும் உங்களோட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதுல, உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கறதில் நான் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தியானத்திற்கு ஏதுவாக காலையில் ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் அதனுடைய 20 வசனத்தை வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்பது நல்லது நினைக்கிறேன். எல்லாம் எடுத்துட்டிங்களா? மத்தேயு 12:20 எல்லாரும் எடுத்துட்டிங்கன்னா சேர்ந்து வாசிக்கலாம். அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். இன்னொரு முறை சொல்லிருங்க. அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காதவர் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா உரைத்த தீர்க்க தரிசனத்தை இங்கே மறுபடியும் அவர் நினைப்பூட்டுகிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், சத்தத்தை ஒருவரும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. ஆனால் அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் அவர் நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எறிகிற திரியை அணைக்காதவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வேண்டுமானால் நமக்கு நியாயம் கிடைக்காமல் போகலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகும். ஆனால் என் ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலையில் ஒரு கேள்வி கேட்போமானால், நீதிமன்றத்தில் யாரெல்லாம் இருப்பார்கள்? நீதிமன்றத்தில் யாரெல்லாம் இருப்பார்கள்? நீதிபதி இருப்பார், அப்புறம் வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, அப்புறம் குற்றம் செய்தவர் இருப்பார், அப்புறம் குற்றம் சாட்டுகிறவர் இருப்பார், அப்புறம் சாட்சிகள் இருக்கலாம். இதான் நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதிமன்றத்தில் நீதி செய்கிற தேவனாகிய கர்த்தரும் இருக்கிறார். அவரும் அங்கே சொல்லப்படுகிற காரியங்களை கவனிக்கிறார். அங்கே கொடுக்கப்படுகிற தீர்ப்புகளை அவரும் பார்க்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகும். என் ஆண்டவருக்கு முன்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு சாட்சியெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அவர் உள்ளத்தை அறிந்திருக்கிற தேவன், அவர் உள்ளதை உள்ளபடி செய்கிற தேவன். ஆமென்னு சொல்லுங்கள். பார்ப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாகும். நியாயத்திற்கு அவர் ஜெயம் கிடைக்க பண்ணுகிற தேவன். நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல சம்பவம் தெரியும். லூக்கா 18 அதிகாரத்தில் ஒரு விதவை ஒரு நியாயாதிபதியிடத்தில் தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அவள் ஓயாமல் போய் அலட்டி கொண்டிருந்ததை நம்ம பார்க்குறோம். இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரத்தில் நீங்கள் 1 முதல் அந்த 8 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அங்கே ஒரு இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவனத்தில் நியாயம் எதிராளிக்கும் தனக்கும் இருக்கிற விஷயத்தில் நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினால் வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. எப்போதும் தொந்தரவு செய்கிறபடியால் அடிக்கடி வந்து அலட்டாதபடி தனக்குள் இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் என்று வாசிக்கிறோம். நான் ஒரு நாள் வாசிக்கும்போது இந்த பகுதியை, இவளுக்கு நியாயமே கிடைக்காது என்பதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குறைந்தபட்சம் 9 காரணங்கள் இருக்கிறது. இந்த விதவைக்கு நியாயமே கிடைக்காது, நியாயம் கிடைக்க வாய்ப்பில்லை என்பதற்கு 9 காரணங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காரணத்துக்கு நான் சொல்லட்டுமா வேகமாக? முதலாவது, அவள் ஒரு பெண். ஒரு பெண்ணுக்கு அந்த நாட்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மதிப்பு கிடையாது. ஆணுக்கு ஈக்குவலாக மதிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு நியாயாதிபதிகிட்ட போய் நின்று பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு உரிமை கிடையாது, அதிகாரம் கிடையாது, பழக்கம் கிடையாது, தைரியம் கிடையாது. ஆகவே அவளுக்கு வாய்ப்பில்லை. ரெண்டாவது, அவள் ஒரு விதவை.
அவளுக்குன்னு ஒரு புருஷன் இல்லை போய் பேசுவதற்கு நிற்பதற்கு. ஆகவே அவளுக்கு வாய்ப்புகள் குறைவு. மூணாவது, அவர் ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி. நீதியுள்ள நியாயாதிபதியாக இருந்தால், நியாயம் செய்கிறவராக இருந்தால் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதிலே போட்டிருக்கு அவர் ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி, வாய்ப்பே இல்லை. நான்காவதாக, அவன் தேவனுக்கு பயப்படாதவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயப்படுகிறவன், கடவுள் பயம் இருந்தால், கடவுள் நம்மளை தண்டிப்பாருங்கிற எண்ணம் இருந்தால் அவன் நியாயம் செய்ய வாய்ப்பு இருக்கு. அவன் தேவனுக்கு பயப்படாதவன். அடுத்த போட்டிருக்கு மனுஷனை, போட்டிருக்கா இல்லையா, மனுஷனை மதியாதவன் போட்டிருக்கு. மனுஷனை மதி, எவனையும் மதிக்க மாட்டான். இவன் நியாயம் செய்வான் நினைக்கிறீங்களா? கர்த்தருக்கு தோத்து அவனுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதுதான் செய்வான். இவன் நியாயம் செய்ய வாய்ப்பே இல்லை. மனுஷனை மதிக்காதவன். அடுத்து போட்டிருக்கு வெகு காலம் மனதில்லாதவன். அவன் நியாயம் செய்யும்படி வெகு காலம் அவனுக்கு என்ன இல்லையா, மனதில்லாதவன். அப்போ ஒரு ஆளுக்கு நியாயம் செய்ய வேண்டும், இரக்கம் செய்ய வேண்டும் என்கிற மனசு அவனுக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்தது. ஆண்டவருக்கு தோத்திரம் உண்டாவதாக. இப்படி இவளுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் இருந்திருக்குமே ஆனால் இவள் காரியங்களை சாதித்திருக்கலாம். ஆனால் இவளுக்கு இன்னும் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்திருக்குமே ஆனால் கர்த்தருக்கு தோத்திரம், இவளை சிபாரிசு பண்ணுவதற்கு, இவளுக்கு நியாயம் செய்வதற்கு இவளுக்கு ஆட்கள் துணை இருந்திருக்குமானால் இவள் நியாயாதிபதிகிட்ட கூட போகணும்னு அவசியம் இல்லை. இவள் அத்தன் செல்வாக்கை வைத்து காரியங்களை செய்திருக்கலாம். பல நாட்கள் முயற்சித்தும் இவளுக்கு நியாயம் கிடைக்கவில்லை. சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, நியாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று 9 காரணங்களை சொன்னேன். ஆனாலும் அவளுக்கு நியாயம் கிடைத்தது. அப்படி இருக்க அந்த வசனத்தில் அப்படி தான் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு தோத்திரம். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று அந்த வசனத்தில் அங்கே முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன போட்டிருக்குது, அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுதலாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இவள் ஒரு பெண் என்பதனால் மதிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. ஆண்டவர் பட்சபாதம் காட்டாத தேவன். கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து இவள் ஒரு விதவையாக இருப்பதனால் ஆண்டவருக்கு நியாயம் கிடைக்காமல் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இவளுக்கு நியாயம் கிடைக்க வாய்ப்பே இல்லை என்பதற்கு 9 காரணங்கள். உங்களுக்கும் எனக்கும் நியாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதற்கு 9 காரணங்கள் இருக்குது. ஆமாம் சொல்லுங்கள். இதை அப்படியே மாற்றிடலாம். கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்டவர் ஆண் என்று பெண் என்று பார்த்த நியாயம் விசாரிக்கிறார். ஆண்டவருக்கு தோத்திரம். ஆண்டவர் அவன் குடும்பஸ்தனா விதவையா என்பதை பார்த்த நியாயம் விசாரிக்கிறார். அவர் எவருக்கும் நியாயம் செய்கிற தேவன். ஆண்டவர் இவன் அநீதியுள்ள நியாயாதிபதி, என் ஆண்டவரோ நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அல்லேலூயா. இவன் மனுஷனை மதியாதவன் என்று போட்டிருக்கு. ஆனால் ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். நம்ம மீது அவர் நினைவாக இருக்கிறார். அவர் நம்ம மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இப்படி ஒரு நல்ல தெய்வத்தை நாம் கொண்டிருக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த உலகத்தில் நமக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்பதை குறித்து வருத்தப்பட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, ஒரு நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் அவர் விளங்க பண்ண வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இல்லையா சொல்லுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும், அடுத்த இந்த வசனத்தை வாசிங்க, அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும். அதில் என்ன போட்டிருக்குது, அப்போ என்ன அர்த்தம், நியாயமாய் நமக்கு இந்த கான்டெக்ஸ்ட் என்ன, நியாயமாய் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை பிசாசு வரவிடாமல் தடுத்து வைத்திருக்கிறான். நியாயமாய் கிடைக்க வேண்டிய சுகம், நியாயமாய் கிடைக்க வேண்டிய செழிப்பு, நியாயமாய் கிடைக்க வேண்டிய பரிசுத்தம், நியாயமாய் கிடைக்க வேண்டிய சொத்துக்கள், நியாயமாய் கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள், நியாயமாய் கிடைக்க வேண்டிய வருமான உயர்வுகள், நியாயமாய் கிடைக்க வேண்டிய சில நன்மைகள் லாபங்களை இந்த உலகத்தில் பிசாசு அவை தடுத்து நிறுத்துகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் கண்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலையில் ஆண்டவர் நமக்கு நல்ல செய்தி கொடுக்கிறார். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல். சீக்கிரத்தில் அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார் என்று வசனம் இருக்கிறது. அல்லேலூயா.
கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்து அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற தேவன். இந்த அந்த நாட்களிலே இயேசு வாழ்ந்த நாட்களிலே பரிசேயர் இருக்கிறார்களே, சதுசேயர் இருக்கிறார்களே, ஆண்டுக்கு தோத்திரம் உண்டாவதாக. நியாயப்படி ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை இயேசு செய்யாதபடி அவர்கள் எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் இயேசு வாக்குவாதம் பண்ணவில்லை, இயேசு கூக்குள்ளிடவில்லை, இயேசுவின் சத்தத்தை ஒருவரும் வீதிகளில் கேட்பதில்லை, ஆனால் நியாயத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். ராமன் சொல்லுங்க, அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த இந்த கெட்டகுமாரன் மூத்தகுமாரன் கதையெல்லாம் கட்டிருக்கிறோம். தகப்பனிடமிருந்து சொத்துக்களை அது சண்டே ஸ்கூல்லேருந்து நம்ம கட்டிகிட்டு இருக்கிறோம். பல பிரசங்கங்களை கட்டிருக்கிறோம். அதை எந்த ராத்திரி கேட்டாலும் மனப்பாடமாக சொல்லிடுவோம். ஆனால் அந்த இன்சிடெண்ட்டை, அந்த உவமையை இயேசு ஏன் சொன்னார் என்றைக்காக யோசிச்சுருக்கீங்களா? அதை எதுக்கு யூஸ் பண்ணிப்போம்? காணாமல் போன ஆடு, அல்ல காணாமல் போன குமாரன், அல்லது தகப்பனை விட்டு வலி விலகி போன குமாரன், இந்த கண்ணோட்டத்தை தான் சிந்தித்திருக்கிறோம். ஆனால் உண்மையிலே இயேசு கிறிஸ்து அந்த உவமை சொல்வதற்கு காரணம் என்ன? ஆண்டுக்கு தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தவர்களில் ரெண்டு விதமான ஆட்கள் இருக்கிறான். ஒன்று இந்த ரிலீஜியஸ் பீப்புள், பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், நியாயப்பிரமாணத்தை கை கொடுக்குறோம் என்று சொல்லுகிற ஒரு குரூப் இருக்கிறான். இன்னொரு குரூப் எப்படி தெரியுமா? ஏமாத்துறவன், கொலகாரன், கொள்ளக்காரன், என்ன திருடன், விபச்சாரம் பண்ணுறவன், வேஷத்தனம் பண்ணுறவன், ஓய்வு நாள் ஆசரிக்காதவன், அதாவது இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று கருதக்கூடிய ஒரு கூட்டமும் இயேசுவை தேடி வந்தது. இப்போ என்ன பிரச்சனை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவெல்லாம் விபச்சாரக்காரனா, வேசித்தனம் பண்ணுறனா, கொலகாரனா, கொள்ளையடிக்கிறவனா இருக்கிறனோ அவனெல்லாம் இயேசு தொட்டு அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குறார். இது யாருக்கு பிடிக்கல? யாருக்கு பிடிக்கல? பரிசேயருக்கு பிடிக்கல, சதுசேயருக்கு பிடிக்கல, வேதபாரருக்கு பிடிக்கல. இவர் ஓய்வு நாளில் எப்படி சுகப்படுத்தலாம், இவன் எப்படி கை கழுவாமல் சாப்பிடலாம், என்ன இவன் எப்படி உபவாசம் பண்ணாமல் இருக்கலாம், என்னென்ன சொல்ல முடியுமா எல்லாம் சொல்லிட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு விபச்சாரக்காரன் நியாயமானபடி இவன் பரிசுத்தமான இருக்க வேண்டியவன், இன்னைக்கு கொலைகாரன் நியாயமானபடி இறக்கமும் அன்பு நிறைந்தவனாக இருக்க வேண்டியவன், இவன் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற தேவன், நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எத்தனை பேர் தடுத்து நிறுத்தினாலும் என் ஆண்டவன் நமக்கு நீதி செய்ய திட்டமிடுவாரானால் அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடுவதே இல்லை. கரங்களை வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையில் உங்க வாழ்க்கையில கூட ஏதாகிலும் சில விஷயங்களில் நியாயமாய் கிடைக்க வேண்டிய அன்பு, நியாயமாய் கிடைக்க வேண்டிய மரியாதை, நியாயமாய் கிடைக்க வேண்டிய சில நன்மைகள் கிடைக்காமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது அப்படியே ஆவதாக. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ராமன் சொல்லுங்க, அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து இந்த வசனத்தை என்ன போட்டிருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நெறிந்த நாணலை வாசிங்க, நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிறார். நாணல் எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? நாணல் பார்த்துருக்குறீங்களா? எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட மூங்கில் ஒரு வெரைட்டி, மூங்கில் நாணலில் பெட்டி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குல்ல, நாணல் பெட்டிசில் தான் மோசையை வைத்து நைல் நதியில் விட்டாங்களாம். ஒரு மூங்கில் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. இந்த பப்பாளி பழத்தில், பப்பாளி மரத்தில் இந்த குழாய் இருக்கும் பார்த்தீங்களா, கிட்ட குழாய் டைப்பில் இருக்கும். அந்த நாட்களிலே அந்த நாணல் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அந்த நாட்களிலே ஆடுகளை மேய்க்கிறவர்கள் ஆடுகளை மேய்க்க விட்டுட்டு மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்களாம், இந்த நாணலை எடுத்து, ஏன்னா எல்லாத்துலையும் கிடைக்கும், ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், நாணலை எடுத்து மேலேயும் கீழே வெட்டிட்டு ஆங்காங்கே சில ஓட்டைகளை போட்டு அதை என்ன பண்ணுவாங்க, புல்லாங்குழலாக மாற்றிடுவாங்க, ஃப்ளூட் இசைக்கருவியாக மாற்றிடுவாங்க. நல்லா இசை வாசித்துட்டு அந்த செய்த புல்லாங்குழலை எடுத்துகிட்டு போக மாட்டாங்களாம், ஏன்னா சீப்பஸ்ட் மெட்டீரியல், எப்போ வேணால் கிடைக்கும், எங்கே வேணால் கிடைக்கும், அதை பத்திரமா எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை, தூக்கி கீழே போட்டு போயிடுவாங்களாம். அடுத்த மெய்ப்பர்கள் அந்த வந்தான்னா இந்த கீழே விழுந்து கிடந்த நாணல் இருக்குல்ல ஃப்ளூட், அதை எடுக்க மாட்டாங்களாம், ஏன்னா அதை கண்டவனு மிதிச்சிருப்பான். கண்டவனு நாணலை மிதிச்சா என்னாகும்? நொறுக்கப்பட நெறிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நாணல் அது 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 பலவீனமாக இருக்கும், காரி துப்பியிருப்பாங்க,
உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கும். யூசன் த்ரோன்னு வச்சுக்கோங்களேன், யூசன் த்ரோ, யூசன் த்ரோ. நம்ம டீ கப்பை குடிக்கிறோம், அந்த டீ கப்பை குடித்தோன்னா டீ கப்பை என்ன பண்ணுவோம், கழுவி சுத்தமாக வைக்கிறோம், அதை அப்படியே குப்பையில் போட்டுருவோம், அல்லது அதை அதை கொஞ்சம் கசக்கி என்ன செய்ய குப்பையில் போட்டுருவோம். ஞா இயல்பாக மனிதன் அப்படித்தான் செய்வான், யூசன் த்ரோ. உங்களுக்கு நல்ல பதவி இருக்கிற வரைக்கும் உங்கள் கூட இருப்போம், என்ன நான் இயல்பாக மனுஷன். உங்களுக்கு நல்ல பணம் இருக்கிற வரைக்கும் கூட இருப்போம், இயல்பாக மனுஷன். உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து இருக்கிற வரைக்கும் கூட இருப்போம். இந்த விளையாட்டு போட்டி மற்ற போட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா, சில பெரிய நிகழ்ச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா, சிலரோட போய் செல்ஃபி எடுக்க விரும்புவாங்க. யார் கூட, யார் கூட செல்ஃபி எடுக்க விரும்புவாங்க? சாதித்தவர்கள், அவார்டு வாங்கினவங்க, ரிவார்டு வாங்கினவங்க, என்னைக்காவது தோத்து போனவன்ட்ட போய் நின்று செல்ஃபி எடுத்திருக்காங்களா சொல்லுங்கள்? இந்த உலகம் மதிக்காதவனை, அவன் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிந்தவனாக வெளியே வருவான். ஆனால் ஏசு கிறிஸ்து அவனோட நின்று செல்ஃபி எடுக்க விரும்புகிறார். நல்ல வராமே சொல்லுங்கள், நெறிந்த நாணல் நியாயமானபடி முறித்து போடப்பட வேண்டும், மங்கி எறிகிற தெரி நியாயமானபடி அணைத்து போட வேண்டும். இதில் மங்கி எறிகிறன்னு போட்டிருக்கேன், ஆங்கிலத்தில் ஸ்மோக்கிங் ஃப்ளாக்ஸ்ன்னு இருக்குது. ஸ்மோக்கிங் ஃப்ளாக்ஸ்னால் எரிந்து புகைந்து போனது, புகைந்து போனது. கத்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக. அதை யாரும் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, அதை அனைத்து தூர போட்டுருவான், சுத்தம் பண்ணிடுவான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நெறிந்த நாணல் என்றால் பலவீனப்பட்டது, நெறிந்த நாணல் என்றால் மனுஷனால் தூக்கி எரியப்பட்டது, நெறிந்த நாணல் என்றால் ஆங்கிலத்தில் நெறிந்த நாணலுக்கு ப்ரூயிஸ்டு ரீடுன்னு இருக்கு. ப்ரூயிஸ்டு ரீட்னா காயப்பட்ட நாணல் என்று இருக்கிறது. அப்போ அந்த நாணல் நெறிந்த நாணல் என்றால் பலவீனப்பட்டது, நெறிந்த நாணல் என்றால் தூக்கி எறியப்பட்டது, நெறிந்த நாணல் என்றால் காயப்பட்டது. எத்தனை பேர் கேட்டுட்ருக்குறீங்க? அல்லேலூயா, சத்தமரலிலே சொல்லுவோம் அல்லேலூயா. அப்போ காயப்பட்ட நாணல், பலவீனப்பட்ட நாணல், அது தூக்கி எறியப்பட்ட நாணல், அது பிரயோஜனமற்ற நாணல், அல்லது அலட்சியம் பண்ணப்பட்ட நாணல். ஆனால் சில ஞானமுள்ள மெய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்களாம், கவனிக்கிறீங்களா? இயல்பாக மெய்ப்பர்கள் அதை எடுக்க மாட்டாங்க. எதை எடுக்க மாட்டாங்க? ஏன்னா பழசை எடுத்தாங்கன்னா அதை பேண்டேஜ் ஒட்டி அதை ஒட்டி இட்டி ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகிடும். அதை விட பெஸ்ட் என்ன, புதுசாக ஒன்று தூக்கி அதை மேலேயும் கீழே விட்டு அங்கங்கே ஓட்டா போட்டால் போதும். கத்திரிக்க தோத்திரம் உண்டா, பழசை எடுக்க மாட்டோம், அதை உட்காந்து அதில் கவனம் செலுத்த மாட்டோம், அதை அறுவறுத்துருவோம் பழசை. ஆனால் ஞானமுள்ள சில மெய்ப்பர்கள் ஒரு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு எடுத்து அதை மறுபடியும் சரி பண்ணி அதில் இசை வாசிப்பாங்களாம். புதுசாக எடுக்கிறதுக்கும் காஞ்ச அந்த நாணலில் இசை வாசிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறதாம். இல்லை இல்லையா சொல்லுங்கள், எது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? எதில் இசை நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? புதுசாக ஒன்று எடுத்து இசை வாசிக்கிறதுக்கும் காஞ்சி போய் பழசாக கிடக்கும் பார்த்தீங்களா, அந்த இசைக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த இசையில் ஒரு இனிமை இருக்குதான். அதனால் சில மெய்ப்பர்கள் அதை சரி பண்ணுறதுக்கு நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல, அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்து சுத்தம் பண்ணி சரி செய்து யூஸ் பண்ணுவாங்களாம். இதே போல தான் என் ஆண்டவர் நெறிந்த நாணலை கண்டால் அதை முறித்து போட மாட்டார், அதை மிதித்து போட மாட்டார், அதை தூக்கி எறிய மாட்டார், அதை மறுபடியும் எடுப்பார், அதை மறுபடியும் சீர்பொருந்த பண்ணுவார், அதை மறுபடியும் பயன்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். Jesus will take it again, Jesus will refix it, Jesus will reuse it for the glory of God. கரங்களை தட்டி கத்திர தோத்திரம் பண்ணி கத்திர மயப்படுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த உலகம் என்ன பண்ணும், இந்த உலகம் என்ன பண்ணும், அதை மிதித்து போடும். இந்த உலகம் என்ன பண்ணும், காரி துப்பி விடும். இந்த உலகம் என்ன பண்ணும் சொல்லுங்க, நம்மை அவமானப்படுத்தி விடும். நமக்கு உரிய மரியாதை கிடைக்காமல் போயிடும், யூஸ்லெஸ் அப்படின்னு நம்மளை ஒதுக்கிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அதை மறுபடியும் சரி பண்ணுகிற தேவன். பைபிள் வாசிக்கிறோம், ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. கரங்களை வைத்து விடாமல் சொல்லி கத்திரம் பயன்படுது. ஆகவே என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அன்பான சகோதர சகோதரிகளே, ஆமாம், இந்த நாட்களில் நமக்கு சில காரியங்கள் இல்லாததனால் நம்மை முறித்து போட ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நெறிந்து போன நிலைமையில் இருக்கிறோம், பலவீனப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். சிலர் நம்மை உதாசீனப்படுத்துகிறார்கள், சிலர் நம்மை அற்பமாக எண்ணுகிறார்கள், சிலர் நம்மை யூஸ்லெஸ் கத்தர் எல்லாம் நல்லா இருக்கும்போது தான் நம்ம கூட ஆட்கள் இருப்பான். சொந்தக்காரனாக இருந்தாலுமே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவங்க எதிர்பார்க்குற ஒன்று நம்மகிட்ட இல்லட்டா நம்ம என்ன செஞ்சிருவாங்க, தூக்கி
உங்களுக்காக ஜோமணிக்கிற பிரதர்னு போயிடுவாங்க. கத்தருக்கு தோத்திரம் உண்டு. இதுக்கு மேலே அவங்க வேறு வார்த்தை பேச மாட்டாங்க. ஆண்டவர் மகிமை, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறத விரும்ப மாட்டாங்க. ஆனால் அவங்க உங்கள் வீட்டுக்கு வர்றத விரும்ப மாட்டாங்க. ஆண்டவருக்கு என் ஆண்டவரோ மறுபடியும் நம்மை எடுத்து மறுபடியும் அதை சீர் பொருந்த பண்ணி, அமை வனாந்தரமாக இருந்தாலும் வயல்வெளியாக்கி, அதை ஏதேன் தோட்டத்தை போலாக்கி, அதை மகிமைப்பட கத்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். லேலோயா, கத்தருக்கு தோத்திரம். அப்போ நெறிந்த நாணல் என்றால் பலவீனமானவர்கள். எப்படிங்க? நல்லா சொல்லுங்க. அற்பமாக எண்ணப்பட்டவர்கள், பலவீனமானவர்கள். பைபிளில் பார்த்தீங்கன்னா பலவீனமான பல காரியங்களை ஆண்டவர் பயன்படுத்திட்டு இருக்கதை பார்த்துருக்குறோம். பலவீனமான சாதாரணமான மனிதர்களை, பலவீனமான சாதாரண பொருட்களை கத்தர் பயன்படுத்தியிருக்கிறார். உதாரணமாக மோசே கையில் இருந்ததுன்னா ஆடு மேய்க்கிற பயன்படுத்துகிற ஒரு கோல், ஷெப்பர்ட் ஸ்டாஃப் என்று சொல்வார், அதை கத்தர் பயன்படுத்தினார். சிம்சோன் கையில் இருந்ததுன்னா கழுதையின் தாடை எழும்பு, ஜா ஃபோன் ஆஃப் போன் ஆஃப் த டாங்கி, அதை கத்தர் பயன்படுத்தினார். தாவீதின் கையில் இருந்ததுன்னா 5 கூழாங்கற்கள், 5 கூட தேவையில்லை, 1 கல் போதும் கோலியாத்தை வீழ்த்துவதற்கு. ஆண்டவர் அதை அற்பமாக எண்ணவில்லை, ஆண்டவர் அதை முறித்து போடவில்லை. ஆண்டவர் அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், நீயும் யுத்தத்தை அறியாதவன் என்று சொல்லவில்லை. கத்தர் எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பயன்படுத்த என் ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவன் சிறுவன் கையில் இருந்ததுன்னா 5 அப்பமும் 2 மீனும் 1000களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். சாதாரணமான காரியங்களை கூட என் ஆண்டவர் பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதாவது பைபிளில் நீங்கள் ஆண்டவர் பயன்படுத்தின பாத்திரங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, நான் நினைக்கிற 95% பேர் சாதாரணமானவர்கள். They all had a humble beginnings. சாதாரணமான ஆரம்பத்தை கொண்டவர்கள். மோசே திக்குவாயன் வாசிக்கிறோம். ஒருத்தர் சொன்னார், திக்குவாயனை கொண்டு பார்வனை திக்குமுக்காட செய்தாராம். கைதட்டி கத்திர தோத்திரம் பண்ணி கத்திர மயமையா. திக்குவாயனை கொண்டு மோசையை கத்தர் கலங்கடித்தார். அல்லேலூயா. ஆமோஸ் யாரு? ஆமோஸ் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, நம்ம பைபிளில் தான் இருக்கு. ஆமோஸ் ஒரு திர்க்க தரிசி நமக்கு தெரியும். ஆனால் பேசிக்கலாம் யாருங்க? மந்தை மேய்க்கிறவன்ங்க, அத்தி பழங்களை பொறுக்குகிறவன். இன்றைக்கி தான் திர்க்க தரிசி. தாவீது யாரு? ராஜா நமக்கு தெரியும். ஆனால் அவன் பேசிக்கலி யாருவன்? கறவர் ஆடுகளின் பின்னே தெரிந்தவன், ஆடுகளை மேய்த்தவன். இப்படி நம்ம லிஸ்ட் எடுத்துகிட்டே போனீங்கன்னா, சாதாரணமானவர்களை, ஞானிகளை வெட்கப்படுத்த, உள்ளவைகளை அவமாக்க. நான் யோசித்து பார்த்தேன், எத்தனையோ ஞானிகள் இருக்கும்போது, எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் இருக்கும்போது, எத்தனையோ திறமைசாலிகள் இருக்கும்போது, ஏன் ஒன்றும் இல்லாதவங்களை தெரிந்தெடுக்கிறாருன்னு வாசித்தா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தெரிந்து கொள்கிறாராம், உள்ளவைகளை அவமாக்கும்படி கத்தை தெரிந்து கொள்கிறாராம், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை கத்தை தெரிந்து கொள்கிறாராம். ஒரு கோலியாத்தை வெட்கப்படுத்தணும்னா சவுல் அனுப்பக்கூடாது. யார் அனுப்பணும்? யுத்த தளவாடங்கள் இல்லாத, யுத்த உடைகள் இல்லாத, யுத்த அனுபவம் இல்லாத ஒரு சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அனுப்புனா போதும், அவனுக்கே பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆகிப்போச்சு. இவனை போய் ஆட அனுப்புனீங்க, நான் ஏன்டா வந்தோம்னு அவனுக்கே ஆகிப்போச்சு. நான் கேட்குறான். பாஸ்டர் ராஜமணி சொல்வார், இவன் நாய் கூட கொஞ்சம் பெரிய உருவமாக இருக்கும், குருவியாக இருந்து பார்ப்போம் இருக்கு, அதான் கையில் கல் எடுத்துகிட்டு போயிருக்கான். ஒரு ஆமன் சொல்லி கத்திரமயப்படுத்துங்க. இல்லை இல்லையா. ஆகவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலையில் ஒரு 4 காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். என்ன 4 காரியம் என்றால், அதாவது அநேக நேரங்களில் நாம் எதில் பலவீனமாக இருக்கிறோமோ, அதை எது நமக்கு இல்லாது இருக்கிறதோ, அதை நினைத்து வேதனைப்படுகிறோம், அதை நினைத்து நொந்து கொள்ளுகிறோம், அதை நினைத்து ஆண்டவரை முறுமுறுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் சில விஷயத்தில் பலவீனமாக தான் இருக்கிறேன் அப்படி சொல்லவங்க கைவிதி காமிங்க, நான் உங்களை பார்க்கட்டும். நான் கேட்குற கேள்வி புரியல நினைக்கிறேன். நான் ஊழியக்காரனாக பல விஷயங்களில் பலவீனமாக இருக்கிறேன். சில விஷயங்களை கர்த்தர் எனக்கு பலனாக கொடுத்துருக்குறாரு. உண்மை தானே? உங்களுக்கு மலையாளம் தெரியுமா? உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? உங்களுக்கு இங்கிலீஷ் சரளமாக பிரசங்கம் பண்ணிடுவீங்களா? அல்லது உங்களுக்கு இசை வாசிக்க தெரியுமா? உங்களுக்கு மைக்கை கொடுத்தா மியூசிக் ஏற்ற மாதிரி பாட தெரியுமா? இதெல்லாம் சில பலவீனங்களுங்க. எல்லாருக்கும் ஹிந்தி பேச மாட்டாங்க, எல்லாரும் ஆங்கிலம் பேச மாட்டாங்க, எல்லாரும் இசை வாசிக்க மாட்டாங்க, எல்லாரும் பாடிக்கிற மாட்டாங்க, எல்லாரும் பிரசங்கம் பண்ணிக்கிற மாட்டாங்க, எல்லாரும் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணிக்கிற மாட்டாங்க. ஹலோ, நான் சொல்லுறது ஒரு புரியுது. ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருப்போம், இன்னொரு விஷயத்தில் பலவீனமாக இருப்போம். அப்போ நமக்கு என்ன சிந்தனைனா, இந்த ஒரு விஷயத்தை நான் சரி பண்ணிட்டேன்னா என் வாழ்க்கை ஜெயமாக மாறிடும். ஆண்டவர் ஏன் என்னை இப்படி அனுமதிச்சிருக்கிறார்?
ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி இப்படி ஒரு குறையோடு என்னை வச்சிருக்கிறார், ஆண்டவர் ஏன் இப்படி ஒரு வேதனையோடு என்னை வச்சிருக்கிறார், ஆண்டவர் ஏன் இப்படி ஒரு பலவீனத்தை என் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறார், இதை மாத்திரம் சரி பண்ணிட்டா நான் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு தோதர் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் அதை மறுபடியும் எண்ணெய் ஊற்றி எரிந்து பிரகாசிக்க வைப்பாரே தவிர அதை அணைத்து போடுகிற தேவன் அல்ல. உலகம் அணைத்து போடும், உலகம் உங்களை மிதித்து விடும், உலகம் உங்களை எரிந்து விடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நான்கு காரியத்தை வேகமாக சொல்லி இன்னொரு 5 நிமிஷம் பிரசங்கம் பண்ண நினைக்கிறேன். என்ன 6 மணிக்கு முடிக்கணும், 5 நிமிஷம் நான் பேசலாம். நான்கு விஷயத்தை, நான்குமே பி பி பின்னு இங்கிலீஷில் ஆரம்பிக்குது, தமிழில் நான் விளக்கம் சொல்கிறேன். ஆண்டவருக்கு தோத்திரம். நம்ம பலவீனத்தை இந்த நான்கு விஷயம் என்னங்கிற சொல்கிறேன், நாம் பலவீனப்படும் போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன, அல்லது நம்முடைய பலவீனத்தை குறித்து நாம் யோசிக்கும் போதெல்லாம் யோ இப்படி ஒரு பலவீனம் எனக்கு வந்து விட்டதே, இப்படி ஒரு குறைவு எனக்கு இருந்து விட்டதே, அவர்களைப் போல நிறைவு எனக்கு இருந்திருக்குமே ஆனால் என்று மற்றவங்களை கம்பேர் பண்ணி இருக்கிறத குறித்து ஒரு நாள் யோசிக்க மாட்டோம், இல்லாததை குறித்து யோசித்து. ஏன்னா சில ஆட்கள் லிஸ்ட் வச்சிருப்பாங்க, என்ன லிஸ்ட் தெரியுமா, என்னென்ன ஜபத்தெல்லாம் கர்த்தர் இன்னும் கேட்கவில்லை. அடப்பாவ கேட்டிருக்கிற ஜபம் ஏராளமாக இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு எதெல்லாம் கேட்கப்படலை, எதெல்லாம் பிரச்சனை தீர்க்கப்படலை, அந்த லிஸ்ட்டை வச்சுட்டு நொந்துக்கிட்டு இருப்பாங்க, அவிசுவாசமாக இருப்பாங்க, கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறாரான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரி, ஒரு 4 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 3, 4 பி பி பின்னு ஆரம்பிக்கிறது. என்ன, நாம் எப்பொழுது பலவீனமானவன், ஒதுக்கப்பட்டவன், அற்பமானவன் என்று உணர்கிறோமோ ஆண்டவன் நமக்கு சொல்லுகிற 4 காரியங்கள். 1, யாத்திராகம் புஸ்தகம் 3 அதிகாரம், வேகமாக திருப்புங்க. யாத்திராகம் புஸ்தகம் 3 அதிகாரம், அதனுடைய 11-12 வசனங்களை வாசித்து பார்க்க போகிறோம். யாத்திராகம் 3 அதிகாரம், மோசேயை பார்த்து பார்வோன்ட்டுக்கு போ, உன் அனுப்ப போகிறேன் வாங்குறாரு. அந்த 11 வசனத்தில் என்ன வாசிக்கிறோன்னா, கடைசியில் நான் எம்மாத்திரம் அப்படிங்கிறான் பார்வோன். சாரி, மோசே சொல்கிற வார்த்தை என்ன, கொஞ்சம் எல்லோரும் சொல்லுங்களேன். ஆமாம் ஆமாம், அப்போ தான் தூக்கம் வராமல் கேட்கலாம். ஆ, எல்லாம் சொல்லுங்கள், மறுபடியும் சொல்லுங்கள். மோசே என்ன சொல்கிறாரு, நான் எம்மாத்திரம், நான் பலவீனமானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ உடனே கத்தர் சொல்கிற ரிப்ளை என்னென்னா, உனக்கு எவ்வளவு பலவீனம் இருந்தாலும், அடுத்த வசனம் எப்படி இருக்குது, அதற்கு அவர் நான் உன்னோட இருப்பேன். கை தட்டி கத்திர தோத்திரம் பண்ணி கத்திரம் பயன்படுத்தும், நல்ல கரங்களை தட்டி கத்திர தோத்திரம் பண்ணி, ஹலோயா, கத்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக. அவன் சொல்கிறான், எனக்கு அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு லிஸ்ட்டு இல்லை லிஸ்ட் எடுக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரப்பா, எதுவுமே இல்லாட்டாலும் எல்லாவற்றையும் உள்ளடக்கி நானே உன்னோட கூட இருக்கிறேன். ஸோ முதலாவது இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவ சமூகம், அந்த தேவ சமூகத்தை மாத்திரம் காத்துக்கிட்டால் போதும், எதுவுமே தேவையில்லை. கர்த்தர் எவரையும் மேன்மைப்படுத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார், உனக்கு பிரசங்கமே வராட்டாலும் அபிஷேகத்து நிறைந்து மைக்கெடுத்து உளர்னா கூட அங்கே கர்த்தர் கிரியை செய்வாராம். வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. எப்படிங்க, உளர்னா கூட போதும், ஏன்னா உளர்னா கூட கர்த்தர் பயன்படுத்துவாராம், அதை கூட கிருப அதிக அபிஷேகம் வெளிப்படும். ஸோ முதல்ல அது பிரசன்ஸ் ஆஃப் காட். நாம் நினைக்கிறோம் காற்றை நீக்கினால் வாழ்க்கை நல்லாயிருக்கும், நாம் நினைக்கிறோம் புயலை நீக்கினால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உன் கூட தான் இருக்கிறேன், அந்த காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவனாகிய கர்த்தரை உன் கூட தான் இருக்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன தேவன் அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கும் வரை உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. பிரசன்ஸ் ஆஃப் காட், முதலாவது பிரசன்ஸ் ஆஃப் காட். ரெண்டாவது, இப்படி பலவீனமாய் உணரும் போது கத்த தருகிற என்னன்னா, ப்ராமிஸ் ஆஃப் காட், தேவனுடைய வாக்கு தத்துவம். யோசுவா புத்தகம் 1 அதிகாரம், எல்லாம் திருப்புங்க. யோசுவா புத்தகம் 1 அதிகாரம், அதனுடைய 5வது வசனத்தை 6வது வசனத்தை வாசிக்கணும். அதாவது 6வது வசனத்தை வாசிடுவோம். 6வது வசனம், பலங்கொண்டு திடமனதாக இரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை பலங்கொண்டு திடமனதாக இரு. யாரை பார்த்து சொல்லுவோம், தைரியமாக இருக்கிறவனை பார்த்து சொல்லுவோமா, கேட்குற புரியலையோ, பலங்கொண்டு திடமனதாக இரு, யாரை பார்த்து சொல்லுவோம், பயப்படுறவனை பார்த்து. இவன் நான் எம்மாத்திரம்னு சொல்லலை, நான் திக்குவாயின்னு யோசுவா சொல்லலை, ஆனால் இந்த ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை பார்த்தா அவனும் பயந்து நடிக்க தான் இருந்து போகிறோம், நான் எப்படி செய்ய போகிறனோ, எப்படி சமாளிக்க போகிறனோ. ஆண்டவர் பி ஸ்ட்ராங், திடமனதாக இரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜனங்களுக்கு கொடுப்பேன் வாக்கு பண்ண தேசத்தை நீ தாப்பா பங்கிடுவ. கர்த்தருக்கு சொல், உன்னை குறித்து நான் இப்படி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், எப்படியும் நிறைவேற்ற வல்லமாய் உள்ளவனாக இருக்கிறேன், நீ எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும்.
ஆமென் சொல்லுங்க. நீ எவ்வளவு அற்பமா எண்ணப்பட்டாலும், கர்த்தருக்கு தோத்திரம், எவ்வளவு உதாசீனப்படுத்தப்பட்டாலும் உன்னை பயன்படுத்த நான் வல்லமை உள்ள தேவனாக இருக்கு. முதலாவது பிரசன்ஸ் ஆஃப் காட், ரெண்டாவது ப்ராமிஸ் ஆஃப் காட் தமிழில், முதலாவது தேவ சமூகம், ரெண்டாவது தேவனுடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. பாப்போம் அவ எப்பெல்லாம் பலவீனத்தை குறித்து யோசிக்கிறீங்களோ தேவனுடைய வாக்கு தத்துவத்தை மனதில் கொண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். ஆமாம் ஆமாம், இப்போ சொல்கிறது ஈஸியாக இருக்குது, ஆனால் அந்த சூழ்நிலையில் சொல்ல தெரியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டு. மூன்றாவதாக ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் காட். ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் காட்னா கர்த்தருக்கு தோத்திரம், நாம் இந்த பலவீனத்தினால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ தான் சொல்கிறாரு, உனக்குன்னு ஆயத்தம் பண்ணின சில நன்மைகளை வைத்திருக்கிறேன். ஆமாம், ப்ரொவிஷன்ஸ்னால் உனக்குன்னு சில விஷயங்களை வச்சுருக்கிறப்பா உனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணேன், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணேன், இவன் திக்குவாயன் மந்த நாவு அப்படிங்கிறான், ஐ எம் நாட் எலக்வன்ட் ஸ்பீக்கர் அப்படிங்கிறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை தேடி ஆரோன் வருகிறான். வருவான்னு சொல்லலை, அதில் எப்படி போட்டிருக்கு வருகிறான் அப்படின்னு அர்த்தம். நீ இப்படி சொல்லுவேன்னு தெரியும், அதனால தான் ஏற்கனவே உன் தம்பி ஆயத்தம் அண்ணனை ஆயத்தம் பண்ணிக்கிறேன். யார் ஆயத்தம் பண்ணிக்கிறேன்? ஆரோனை. ஆமாம், நான்காம் அதிகாரத்தில், நான்காம் அதிகாரத்தில் யாத்திராக 4:14 வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் அறிவேன், அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். வருவான்னு சொல்லலை, நான் இனி போய் ஆரோன்ட்ட சொல்கிறேன்னு சொல்லலை. ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் நம்முடைய பலவீனத்தை சரி பண்ணுவதற்கு. கை வைத்து கர்த்தர் தோத்திரம் பண்ணி அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதா? ப்ராமிஸ் ஆஃப் காட், சாரி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் காட். நல்லா கவனிங்க. யோசேப்பு, என்னை அடிக்கிறாங்களா ஆண்டவரே, கொல்ல பார்க்குறாங்களா ஆண்டவரே, கொலை செய்ய பார்க்குறாங்களா ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறான். ஆண்டவர் சொன்னார், உன்னை காப்பதற்காக ரூபனை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். ரூபன் என்ன செஞ்சார்? இவன் என்ன செய்யக்கூடாது? கொல்ல பண்ணக்கூடாது. குழிக்குள்ள போட்டுருவோம், குழிக்குள்ள போட்டோம், அடுத்து ஜெபம் பண்ணிப்பான், என்னை குழிக்குள்ள போட்டாங்களா ஆண்டவரே, என்னை குழிக்குள்ள போட்டாங்களா ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொல்லிப்பார், உனக்காகத்தான் யூதாவை ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். யூதா என்ன பண்ணார்? வசனம் வாசித்து பாருங்க. வீட்டில் போய் யூதா தான் அதில் பேசி, இவனை இப்படி குளிக்கில் போடுற நியாயம் இல்லை, இவனை வித்துருவோம், இவன் என்ன செஞ்சிருவோம். ஆண்டவர் கரெக்டாக அந்த நேரத்தில் அனுப்புறாருங்க. எவன்கிட்ட யோசேப்பை ஹேண்ட் ஓவர் பண்ணால் அவன் சரியான இடத்துல கொண்டு போய் சேப்பான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா இட் வாஸ் நாட் ஆக்சிடென்டல். கர்த்தருக்கு ஆண்டவர் திட்டமிட்ட ஒன்று பாருங்க. அப்புறம் ஜெயிலில் போட்டாங்க, ஜெயிலில் போட்ட ஆண்டவரே, ஜெயிலில் போட்டாங்களா ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லி என்ன சொல்லியிருப்பார்? உனக்காக ரெண்டு பேரும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். சொப்பனக்காரன், அவனுக்கு சொப்பனை கொடுப்பேன், அவனுக்கு விளக்கம் தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருப்பான், அது அவனுக்கு நீ இல்லாமல் யார் வந்து செய்ய முடியாது, விளக்கம் சொல்ல முடியாது. அப்படியே கொண்டு போய் அவனை குறித்த தேவ திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருந்தான். ரூபனை ஏற்படுத்துவார், யூதாவை ஏற்படுத்துவார், சிறைச்சாலைக்காரனை ஏற்படுத்துவார், சொப்பனக்காரனை ஏற்படுத்துவார், பார்வோனை ஏற்படுத்துவார். ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டுமானால் எவரையும் பயன்படுத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் காட். வேகமாக போகிறேன். நான்காவதாக பவர் ஆஃப், கடைசியாக பவர் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமை. நாம் எப்பொழுது பலவீனப்படுகிறோமோ அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். ஆமேன் சொல்லுங்க. பார்ப்போம் உன் 2 Corinthians 12:9 அந்த வசனம் இருக்குது. போதும் நான் தான் வசனம் சொல்லிட்டேனே. என் கிருபை உனக்கு போதும், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. என் பலம் உன் பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும். பவுலே, நீ முள்ளு முள்ளு முள்ளுங்கிற முள்ளூர் மேட்ரே கிடையாது. உன் ஊழியத்தை தடுத்து நிறுத்த முடியாது, உன்னை குறித்த எதிர்காலத்தை தடுத்து நிறுத்த முடியாது, நீ தொடர்ந்து ஆண்டவருக்காக செய்கிற காரியங்களை தடுத்து நிறுத்த முடியாது. அந்த முள் எப்பெல்லாம் உன்னை பலவீனப்படுத்துகிறதோ அப்படி என் கிருபையை உனக்கு தருவேன். அப்போ நீ அதை மேனேஜ் பண்ண, அதை சமாளிக்க, தாண்டி செல்ல, ஆமாம் உன்னை குறித்த தேவ திட்டத்தை நிறைவேற்ற ஆமாம் நான் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன். நம்ம எழுத நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். பிரசன்ஸ் ஆஃப் காட், ப்ராமிஸ் ஆஃப் காட், ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் காட், பவர் ஆஃப் காட் தமிழில் சொல்கிறேன். ஆமாம், எப்பொழுது பலவீனத்தை குறித்து யோசிக்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நானே உன் கூட இருக்கிறேன், உனக்கு என்ன தேவைனாலும் சரி, எல்லாமே யார்கிட்ட இருக்குது சொல்லுங்கள், என்கிட்ட இருக்குது எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேவ சமூக எல்லைக்குள் நமக்கு பார்த்துக்கொண்டு தேவனுடைய வாக்கு தத்துவம், அடுத்து தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி நன்மைகள், அடுத்து தேவனுடைய வல்லமை. எழுந்து நிற்கலாமா, ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலையில் ஆண்டவர்களோடு பேசியிருப்பார்னு நான் நம்புகிறேன்.
ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார். அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற தேவன். அவர் தேவர்களின் சபையிலே அவர் நம்மை நியாயம் விசாரிக்கிற தேவன். அவர் திக்கற்றவர்களுக்கு, சிறுமையானவர்களுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற தேவன். ஓ காட், இந்த உலகத்தார் வேணுமானால் உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருக்கலாம். நெறிந்த நாணலை முறிக்காதவர், ஆம மங்கி எரிகிற திரி அணைக்காதவர். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல மேய்ப்பர், சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாம் உயிர் வாழ்கின்றேன். உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாம் உயிர் வாழ்கின்றே. ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்ற. ஆண்டவர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக சோத்திரம். அல்லேலூயா. அவர் நியாயத்துக்கு ஜெயங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். சீக்கிரத்திலே கர்த்தர் நமக்கு நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு சோத்திரம். நெறிந்த நாளை முறியாத தேவன், நம்மோடு கர்த்தர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காகவும் ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே. அவருடைய ஆண்டவரே உமக்கு சோத்திரம். பிரசனத்துக்காக நன்றி ஆண்டவரே, உமக்கு சோத்திரம். நீ தருகிற எல்லா ப்ரொவிஷன்ஸுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வாக்கு தத்துவங்களுக்காக நன்றி, உம்முடைய வல்லமைக்காக நன்றி, எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்தி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக சோத்திரம். கர்த்தர் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவதற்காக சோத்திரம். நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களோடு இருந்து எல்லா பலவீனத்தின் மத்தியிலும் நீரங்கள் நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சோத்ரம் 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 ஆண்டவரே. பரலோக பிதாவே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அனைவருடைய வாழ்க்கையிலும் நீ தீர்க்க தரிசனமாக இடைப்பட்டதுக்காக நன்றி. ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீ பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடு நீர் பேசுவீராக.
தேவ ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இங்க வந்திருக்கிற எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாய் இருப்பதாக, நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கிற நாளாய் மாறுவதாக, இது ஒரு வெற்றி நாளாய் மாறுவதாக. ஆண்டவரே, கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை தருவதற்காக சோத்திரம், ஒரு ஜெயத்தை தருவதற்காக சோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே பரிசு நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.